இந்த ஒன்பதாவது மாதத்தின் கடைசி மனமகிழ்ச்சியின் நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு கர்த்தர் கொடுத்த தருணத்திற்காக தேவனுக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று யோவான் எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் நம்முடைய 11 வசனத்தை நாம் வாசிக்கலாம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இங்கே யோவான் எழுதுகிற பொழுது சொல்கிறான், ஆண்டவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் முதலாவது செய்த ஒரு அற்புதம் கானா ஊரிலே ஒரு திருமண வீட்டிலே நடைபெற்றது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் எழுதுகிற பொழுது இவ்விதமாக இயேசு முதலாம் அற்புதத்தை கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நடந்த இடம் ஒரு திருமண வீடு என்பது நமக்கு தெரியும். அது ஒரு குடும்பம் அல்லது ஒரு வீடு கட்டப்படுகிற ஒரு நிகழ்ச்சி அல்லது நிகழ்வு. குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதே அந்த திருமணத்திலே ஒரு குறை உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. திராட்சரசம் குறைவுபட்டது. அது அங்குள்ள மக்கள் மனதிலே அல்லது அந்த வீட்டாருக்கு ஒரு மன மகிழ்ச்சியின் குறைவை கொண்டு வரும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரே டென்ஷன், அதனால ரெண்டு குடும்பத்தாருக்கிடையிலே மனஸ்தாபங்கள். ஏன் ஒழுங்காக நீங்கள் ஆயத்தம் பண்ணவில்லை, இவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் வருகிற எண்ணிக்கையை சரியாய் சொல்லவில்லை, இப்படி பிரச்சனைகள் வருகிற பொழுது அந்த திருமணத்திலே ஒரு சந்தோஷமில்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும். தமிழிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், முதல் கோணல் முற்றிலும் கோணல். ஆகவே அந்த திருமணம் செய்து கொண்ட அந்த தம்பதியுடைய வாழ்க்கையில இது ஒரு பெரிய பின்னடைவை கொண்டு வரும் என்பதிலே இந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்படி என்று சொன்னால், ஆண்டவர் ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துகிறார். திருமண உறவை ஆண்டவர் தான் ஏற்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. 68 சங்கீதத்தின் 6 வசனத்தை வாசிக்கிற பொழுது, தேவன் தகுதியானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கு. அப்போ தனிமையா இருக்கிறது நல்லதல்ல, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே முதலாவது அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உருவாக்கின ஆண்டவர் தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு திருமண உறவை ஏற்படுத்தி குடும்பம் குடும்பமாக அவர்களை ஆசீர்வதித்து வந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ தேவன் ஒரு மனிதனுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை உண்டாக்கி வைக்கிற பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளை எல்லாம் நீக்கி ஒரு மகிழ்ச்சியை உருவாக்குகிறார். ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் தான் தேவனுடைய நோக்கம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 17 அதிகாரம் அதன் 10 வசனத்தை வாசிக்கிற பொழுது, உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினே, இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். இங்கே தேவன் நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாய் தாம் எதுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், தேவன் நாத்தான் மூலமாய் சொல்லுகிற பொழுது கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். அதாவது இங்கே தேவன் கட்டவில்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வீட்டை கட்டுவார் என்று தாம் இதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மூலைக்கல் அவர். அப்போ ஒரு குடும்பத்தை கட்டுகிற பொழுது இயேசு கிறிஸ்து தாம் மூலைக்கல்லாக இருந்து மற்றவர்களை எல்லாம் ஜீவனுள்ள, இயேசு கிறிஸ்துவையும் குறித்து பேதுரு சொல்லுகிற பொழுது அவர் ஜீவனுள்ள கல், அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல அவருக்கேற்ற ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ ஒரு குடும்பத்தை கட்டுகிறதற்கு அதை வீடு கட்டுகிறது என்று பேதுரு குறிப்பிடுகிறது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவருடைய பிரயாசம் வீண் என்றும் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இன்னும் ஒரு படி மேலே போய் திருமண உறவே வேண்டாம், நாங்கள் ஒன்றிணைந்து வாழ்வோம். ஆங்கிலத்தில் சொல்லும்போது லிவிங் டுகெதர், நோ மேரேஜ் என்று சொல்லுகிற ஒரு புதிய காரியம் வந்திருக்கிறதை நாம் உலகத்திலே பார்க்கிறோம். எல்லாம் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் சாத்தான் ஏற்படுத்தி வைக்கிறதான காரியங்கள். இந்தியா பண்பாட்டுக்கு பேர் போன நாடு, ஒரு அதிலும் தமிழ்நாடு தமிழ் பண்பாட்டிலே பேர் போனது.
அதில் கூட இந்த லிவிங் டுகெதர் அல்லது ஒன்றாய் சேர்ந்து வாழ்கிறோம், திருமண உறவில்லாமலே சேர்ந்து வாழ்வோம், எங்களால் எவ்வளவு நாட்கள் வாழ முடியுமோ அது வரைக்கும் வாழ்வோம், என்றைக்கு மனஸ்தாபம் வருகிறதோ ஆட்டோமேட்டிக்கா எந்த பிரச்சனையும் இல்லை, டிவோர்ஸுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நாங்களாகவே ஒன்று சேர்ந்தோம், நாங்களாகவே பிரிந்து கொள்வோம் என்று இந்த திருமணத்தை அல்லது குடும்பத்தை குடும்ப உறவை ஒரு மரியாதை இல்லாத ஒரு காரியமாக மதிப்பில்லாத ஒரு காரியமாக மாற்றிவிட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் தேவனுக்கு ஒரு பயங்கரமான கோபத்தை கொண்டு வரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே கர்த்தர் அதற்குரிய தண்டனையை கொடுக்கக்கூடிய காலம் நெருங்கி இருக்கிறது. விவாகத்தை குறித்து அல்லது திருமணத்தை குறித்து வேதம் சொல்கிற ஒரு காரியம் எபிரேயர் 13 அதிகாரம் அதன் 4 வசனத்தை வாசிக்கும் போது புரிகிறது. விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது, மரியாதைக்குரியது, கனத்திற்குரியது. அந்த விவாக மஞ்சம் அல்லது அந்த திருமண உறவை உண்டு பண்ணுகிற படுக்கை அசுசிப்படாததாக, கேவல்படுத்தப்படாததாக, அசிங்கமானதாக மாறக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப திருமணம் கனமுள்ளதாக இருக்கிறபடி என்று சொல்கிற பொழுது அது ஆடம்பரமாய் நடத்தப்பட வேண்டும் என்று அல்ல, தேவ பயத்தோடே அந்த திருமணங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று வேதம் எச்சரிக்கிறது. குடும்பத்தை ஏற்படுத்துகிற தேவன் எப்படி அந்த திருமண உறவு அல்லது திருமணம் நடக்க வேண்டும் என்பதை வேதத்தில் சொல்ற கனமான ஒரு காரியமாக அது மதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பத்தை கட்டுகிறதுக்கு ரெண்டு பேர் தேவை, ஒரு புருஷனும் ஒரு மனைவியும் திருமணத்தில் இணைக்கப்படுகிற பொழுது அவர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை அல்லது தன்னுடைய வீட்டை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். நீதிமொழிகள் 14 அதிகாரத்தின் 1 வசனத்தை வாசிக்கிற பொழுது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அப்ப திருமண உறவில் இணைக்கப்படுகிற ரெண்டு பேரும் வேதம் சொல்கிறபடி ஸ்திரீ புத்தி உள்ள ஸ்திரீயா இருந்தால் தான் அந்த திருமண உறவு அல்லது குடும்பம் கட்டப்படும். வெறும் மனைவி மட்டும் புத்தி உள்ளவளாய் இருந்தால் போதாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரத்தின் 24 வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை தன்னலைந்தே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இங்கே ஆண்டவர் ஒரு மனுஷனை குறிப்பிடுகிறார். ஒரு புத்தி உள்ள மனுஷன் அவன் தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டினான். வெறு வெள்ளம் வந்தாலும் காற்று மோதினாலும் அஸ்திபாரம் நிலைத்திருக்கிற ஒரு கண்மலை மேலே கட்டுகிற புத்தி உள்ள புருஷன். அப்போ ஒரு புத்தி உள்ள புருஷனும் ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயும் சேர்ந்து கட்டுகிற குடும்பம் சிறப்பானதாய் தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுகிறதாய் ஆசீர்வாதமாய் உள்ளதாய் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்ப கண்மலை மேலே கட்டுகிற ஒரு புருஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்தின் 4 வசனத்தை வாசிக்கிற பொழுது, எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்ப ஒரு புத்தி உள்ள புருஷன் தன்னுடைய குடும்பத்தை வீட்டை கண்மலையாகிய கிறிஸ்துவிலே கட்டுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் தேவன் தாவீதுக்கு சொல்கிற பொழுது கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். அப்ப கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே கட்டப்படுகிற வீடு எப்படி கட்டப்படும் என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சொல்வதை கேட்டு அதன்படி நடக்கிற மனுஷன் எவனோ அவன் கண்மலையின் மேல் வீட்டை கட்டுகிறான். அப்ப இயேசு கிறிஸ்து வீட்டை கட்டுகிறார் என்று சொன்னால் வீட்டை கட்டுகிறது ஆக்சுவலி ஒரு புருஷன் மனைவி தான். ஆனால் அந்த வீட்டை எப்படி கட்டி எழுப்ப வேண்டும், குடும்பத்தை எப்படி கட்டி எழுப்ப வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து ஆலோசனை கொடுக்கிறார் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். ஆகவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது புருஷனுக்கு தலை கிறிஸ்து. அப்ப தலையிலிருந்து புருஷனுக்கு ஆலோசனை வருகிறது. அவன் அந்த ஆலோசனைப்படி நடக்கிற பொழுது தன்னுடைய குடும்பத்தை கிறிஸ்துவாகிய கண்மலை மேலே கட்டுகிறான். அப்படி ஏன் அந்த புத்தியுள்ள ஸ்திரீக்கு அதை பற்றி சொல்ல வசத்தை கட்டு நடக்கிறவள் என்று சொல்லப்படவில்லை என்று சொன்னால், மனைவிக்கு தலையாக புருஷன் இருக்கிறான். ஆகவே அந்த மனைவி புருஷன் சொல்லுகிறதை கேட்டு நடக்கிற பொழுது புருஷன் இயேசு சொல்கிறதை கேட்டு நடக்கிறான், மனைவி புருஷன் சொல்கிறதை கேட்டு நடக்கிறான். அது இயேசு கிறிஸ்துவினாலே கட்டப்படுகிற ஒரு குடும்பமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு குடும்பத்தை எல்லாரும்
அந்த வசனத்தின்படி தங்கள் வாழ்க்கையை கட்ட ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் நெகேமியாவின் புஸ்தகத்திலே நெகேமியா சொல்லுகிற ஒரு காரியம் 2:18 வாசிக்கிற பொழுது, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை தொடப்படுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், நெகேமியா அந்த நாளிலே எருசலேமில் இருந்த நிலைமை எல்லா அலங்கமும் இடிந்து அரைகுறையாக இருக்கிறது. அந்த பட்டணத்தில் இருக்கிற தேவ ஜனங்கள் அவருடைய குடும்பங்கள் நிந்தையையும் அவமானத்தையும் மகா தீங்கையும் அந்த நாட்டிலே அனுபவிக்கிறார்கள், அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் என்று கேள்விப்பட்ட பொழுது அதை நிறுத்தி செய்கிறதற்காக தேவனாலே நெகேமியா அனுப்பப்படுகிறான். அவன் வந்து பார்த்த பொழுது எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அதை சரி செய்கிறதற்காக எல்லாரையும் கூப்பிட்டு, நம்முடைய தேவனுடைய கரம் நம்மேலே நன்மை கேதுவாய் இருக்கிறது, ஆகவே நாம் நம்முடைய குடும்பம் இந்த அவல நிலைமையிலிருந்து இந்த தீங்கிலிருந்து இந்த பொல்லாத ஜனங்களாலே உபத்திரவப்படுகிற காரியத்திலிருந்து விடுதலை பெறுகிறதற்காக நாம் அதை கட்ட வேண்டும், அதற்கு பாதுகாப்பானதாக மாற்ற வேண்டும் என்று சொன்ன பொழுது எல்லாரும் அதை ஒத்துக்கொண்டு எல்லாரும் கட்ட எழுந்திருக்கிறார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். அந்த நெகேமியாவின் புத்தகத்திலே 3 முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதிலே 32 வசனங்கள் இருக்கிறது. அதிலே 5 வசனங்கள் தான் அவர்கள் புதிதாக கட்டினார்கள், அதாவது முழுவதுமாய் இடிந்து போன இடத்துல திரும்ப புதிய கற்களை கொண்டு கட்டினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதல் 3 வசனங்களையும் அதற்கு அப்புறம் 25-26 வசனங்களையும் பார்க்கிற பொழுது அது புரியும், அவர்கள் கட்டினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மீதி 27 வசனங்களை நீங்கள் வாசிக்கிற பொழுது அவர்கள் கட்டினார்கள் அல்ல, பழுது பார்த்து கட்டினார்கள். இது நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு இன்றைக்கு நிற்கிற நிலைமைக்கு கர்த்தர் அதை சரியாய் வைத்திருக்கிறார். எப்படி என்று சொன்னால், மெஜாரிட்டி அதிகப்படியான குடும்பங்கள் ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறது. திரும்ப புதுதாய் கட்டுறதில்லை, இனிமேல் புதுதாய் கட்டப்படுகிறவர்கள் கொஞ்சம் ஏற்கனவே கட்டி குடும்ப வாழ்க்கை நசித்து போய் சீரழிந்து இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் செப்பனிட்டு கட்டும்படியாக இந்த நாளிலே நம்மோடு பேச விரும்புகிறார். நீங்கள் வாசிக்கிற பொழுது பழைய ஏற்பாட்டிலே அல்லது யூதருடைய தோராவிலே 5 ஆகமங்கள், மோசேயின் 5 ஆகமங்கள் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருந்தது. அது ஒரு மனிதன் கர்த்தருக்கேற்ற வாழ்க்கையை உருவாக்குகிறதற்கும் தன்னுடைய குடும்பத்தை கர்த்தருக்குள் உருவாக்குகிறதற்கும் வேண்டிய ஆலோசனைகளை கொடுக்கிற, நீதி நியாயங்களை சொல்லுகிற, சட்ட திட்டங்களை விதி வழிமுறைகளை சொல்லுகிற 5 புத்தகங்கள். அதை புதிதாக தேவனை ஏற்றுக்கொண்டு வருகிறவர்கள் தங்கள் வாழ்க்கைகளை கடைபிடித்து தங்கள் குடும்பத்தை கட்ட வேண்டும். 27 வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் உள்ள 27 புத்தகங்களை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து கட்ட ஆரம்பிக்கிற பொழுது ஏற்கனவே தேவனாலே குறிக்கப்பட்ட குடும்பங்களை ஆண்டவர் திரும்ப ரீபில்ட் பண்ணுகிறார், மறுபடியும் கட்டுகிறார், பழுது பார்த்து கட்டுகிறார். அதற்கான ஆலோசனைகள் இந்த 27 புத்தகங்களிலும் தேவ ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 27 வசனங்களை பார்க்கிற பொழுது 3 28 வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது, குதிரை வாசல் முதற்கொண்டு ஆசாரியர்கள் அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள். இங்கே ஆசாரியர்கள் தங்கள் வீடுகளுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள். நிறைய பேர் அப்படிதான், தங்கள் வீடுகளுக்கு எதிரே இருக்கிறதை அவரவர்கள் அவரவருடைய குடும்பங்களை பாதுகாப்பதற்காக கட்டினார்கள். 3:12 வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவன் அருகே எருசலேம் பட்டணத்தின் மறுபாதிக்கு பிரபுவாகிய அலோகேசின் குமாரன் சல்லூமும் அவன் குமாரத்திகளும் பழுது பார்த்து கட்டினார்கள். இங்கே அவனுடைய குமாரத்திகளும் பழுது, பெண்களும் கட்டுகிறார்கள், ஆண்களும் கட்டுகிறார்கள், பாதுகாப்புக்காக தங்களுடைய குடும்பத்தை சரியான முறையிலே பொல்லாங்க நெருங்காதபடிக்கு நிந்தையிலிருந்து விடுதலை ஆகிறதற்காக அவர்கள் எழுந்து கட்ட ஆரம்பித்தார்கள். புதிதாய் கட்டுகிறது மிக எளிது,
ஏனென்றால் அங்கே ஒரு பிரச்சனை இருக்காது, புதிதாக அஸ்திபாரம் போட்டு கட்டிவிடலாம். ஆனால் ஏற்கனவே கட்டப்பட்டு இடிந்திருக்கிற இடத்திலே திரும்ப அதை கட்டுகிறது கொஞ்சம் கடினமான காரியம். ஏனென்றால் அங்கே ரெண்டு வேலை செய்யப்பட வேண்டும். ஒன்று, இடிந்திருக்கிற பகுதியை அகற்ற வேண்டும், இடித்து அகற்ற வேண்டும். அதற்கப்புறம் புதிய கற்களை கொண்டு கட்ட வேண்டும். ஆகவே அந்த வேலை கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதைத்தான் இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே செய்கிறதற்கு ஆவியானவர் விரும்புகிறார். அது கொஞ்சம் கடினமான வேலைத்தான், ஆனால் அது முடியாத வேலை அல்ல. ஏனென்றால் நம்முடைய தேவனுடைய கரம் நமக்கு சாதகமாய் இருக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு கட்டுகிற குடும்பங்கள் மிக மகிழ்ச்சியுள்ளதாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். புருஷன் மனைவி இருவரும் ஒரு குடும்பத்தில் சந்தோஷமாய் இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் என்பதிலே எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை. ஒரு மனிதனுடைய அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அதனுடைய எசன்ஸ் ஜாய் என்று சொல்லப்படுகிறது. அதாவது வாழ்க்கையுடைய சாரம் மகிழ்ச்சி தான். பிரசங்கி 3 அதனுடைய 12 வசனத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் பிரசங்கி மூலமாய் சொல்லுகிற ஒரு காரியம், மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அங்கே சொன்ன மாதிரி மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மைகளையே செய்வதும் அல்லாமல் வேறொரு நன்மையும் மனிதனுக்கு இல்லை என்று அறிந்தேன் என்று சொல்லுகிறான். அப்ப மனுஷன் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்கிறதற்காக அவன் தனிமையா இருந்தால் மகிழ்ச்சியா இருக்க முடியாது. உலக கவிஞன் ஒருவன் பாடுகிறான், தனிமையிலே இனிமை காண முடியுமா? அது நள்ளிரவிலே சூரியனும் தோன்றுமா? நள்ளிரவிலே எப்படி சூரியன் தோன்றாதோ அதே போல தனிமையா இருக்கக்கூடிய வாழ்க்கையில ஒரு இனிமை இருக்காது. ஆகத்தான் அவனை தனிமையா இருக்கக்கூடாது என்று அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை தேவன் உருவாக்கி குடும்பத்தை உருவாக்கினார். அதைத்தான் நீதிமொழிகள் 5:18 வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே ஞானி அழகாக சொல்லுகிறான், உன் இள வயதில் மனைவியோடே மகிழ்ந்தது. அதாவது நீ இளமையிலே உன்னுடைய இளமையிலே மணந்த உன் மனைவியோடு மகிழ்ந்தது. அப்ப இது எப்ப சொல்லப்படுகிறது? அவர்கள் கொஞ்சம் வயதான பின்புதான் இந்த காரியம் சொல்லப்படுகிறது. நீ இளமையா இருந்த பொழுது யாரை மணந்து கொண்டாயோ அவளோடு நீ சாகிற வரைக்கும் மகிழ்ச்சியா இரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கைக்கு அடிப்படை என்ன அப்படி என்று பார்க்கிற பொழுது ஒரு ஆங்கிலத்திலே 5 அதற்கு ஆதாரமாய் இருக்கிறது என்பதை இந்த நாளிலே நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். அந்த வார்த்தை ட்ரஸ்ட், TRUST, ட்ரஸ்ட், பரஸ்பர நம்பிக்கை என்று தமிழிலே சொல்லலாம். அதுதான் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக கட்டப்பட்டு அல்லது ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அடிப்படை என்பதை இந்த நாளிலே தேவன் நமக்கு விளக்குவாராக. நாம் ஆங்கிலம் சொன்னோம், ஐ ட்ரஸ்ட் இன் காட், ஐ ட்ரஸ்ட் மை ஃபேமிலி, மை வைஃப், மை ஹஸ்பண்ட், மை சில்ட்ரன் என்று சொல்லலாம். நான் தேவனை நம்புகிறேன், என் குடும்பத்தை நம்புகிறேன், என் மனைவியை நம்புகிறேன், என் புருஷனை நம்புகிறேன், என் பிள்ளையை நம்புகிறேன் என்று சொல்ல கூடுமானால் இந்த ட்ரஸ்டின் மேலே, அதாவது ட்ரஸ்ட் என்கிற பரஸ்பர நம்பிக்கை மேலே நம்முடைய குடும்பம் கட்டப்பட்டு வருகிறது. எரேமியாவின் புத்தகத்திலே வாசிக்கிற பொழுது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் ஒரு பசுமையான ஒரு நீர்கால்களின் உலகத்திலே அல்லது ஆற்றோரத்திலே நடப்பட்டு தன் தன் காலத்திலே கனியை கொடுக்கிற ஒரு செழுமையான மரத்தை போல இருப்பான் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கர்த்தர் மேலே வைக்கிற நம்பிக்கை, எந்த குடும்பம் முதலாவதாக கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறதோ அது ஒருவருக்கொருவர் பரஸ்பர நம்பிக்கை உள்ளதாக இருக்கும். இந்த ட்ரஸ்ட் என்ற வார்த்தை அந்த 5 தனித்தனியாய் பார்த்தால் முதலாவதாக இருக்கிற ட்ரூத்ஃபுல்னஸ் உண்மை தன்மை என்பதை குறிக்கிறது. இரண்டாவதாக இருக்கிற ஆர் ரெப்போர்ட் ஆர் ரெபுடேஷன், அதாவது நன்மதிப்பு அல்லது மகிழ்ச்சிகரமான புகழ்ச்சி உள்ள மதிப்புள்ள ஒரு உறவு என்கிற ஒரு அர்த்தம். 3 யூ அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல் அல்லது புரிந்துணர்வு. எஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அல்லது மன நிறைவு, மன ரம்யம். கடைசியில் இருக்கிற டி தேங்க்ஃபுல்னஸ், நன்றி அறிதல். அதுதான் ட்ரயம்,
வெற்றி என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஐந்து வார்த்தைகளும் ஒரு மனிதனுடைய குடும்பத்திலே அடிப்படையாக இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பமாக இருக்கும். வாழ்க்கை பயணம் என்று சொல்வார், வாழ்க்கை பயணம். அப்போ ஒரு காரில் குடும்பத்தில் உள்ள எல்லாம் அங்கத்தினர்களும் சேர்ந்து ஊருக்கு பிரயாணம் போகிற பொழுது மிக சந்தோஷமாக போவார். அதை மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஒரு காரிலே ஊருக்கு, சொந்த ஊருக்கு சந்தோஷமாய் பிரயாணம் செய்கிறது போல ஒரு வாழ்க்கை. ஆனால் அந்த வண்டி எல்லாரும் ஏறியாச்சு, போகாம ஒரு இடத்துல நின்று கொண்டிருந்தால் எல்லாருடைய சந்தோஷமும் போய்விடும், எல்லாருக்கும் எரிச்சலும் ஆத்திரமும் வரும். ஏன் போகல, அது ஓடணும்னா அதுக்கு ஃபியூல் தேவை, ஒன்று டீசலோ பெட்ரோலோ கேஸோ ஏதோ ஒன்று அதற்கு தேவை. அது இல்லை என்று சொன்னால் அந்த வண்டி ஓடாது. அந்த ஃபியூல், அந்த எரிபொருள் தான் பரஸ்பர நம்பிக்கை. எந்த குடும்பத்திலே ஒருவர் மேல் ஒருவருக்கு ட்ரஸ்ட் இருக்கிறதோ, பரஸ்பர நம்பிக்கை இருக்கிறதோ, ஆண்டவர் மேலே ட்ரஸ்ட் பண்ணுகிறார்களோ, அந்த வண்டி ஸ்மூத்தாக போய்கொண்டே இருக்கும். தமிழிலே ஒரு கவிஞன் பாடினான், வண்டி உருண்டோட அச்சாணி தேவை, என்றும் அதுபோல வாழ்க்கை ஓடவே ரெண்டு அன்புள்ளம் தேவை. அப்போ புருஷனும் மனைவியும் அன்புள்ள ஒரு குடும்பமாக இருக்கிற பொழுது அந்த வண்டி உருண்டோடுகிற அச்சாணிகள் போல அவர்கள் இருக்கிறார்கள். சில குடும்பங்களிலே குழப்பத்திற்கு காரணம் என்ன என்று பார்த்தால், அந்த சமையல் சில குடும்பங்களிலே பிரச்சனையாக இருக்கிறது. நான் ஏன் சமைக்கணும், நான் மட்டும் ஏன் சமைக்கணும் அப்படின்னு இன்றைக்கு இருக்கிற பெண்கள் நினைக்க ஆரம்பித்து விட்டார். அந்த நாட்களில் குடும்பத்தின் காரியங்கள் எல்லாம் தங்கள் தலைமையிலே இழுத்து போட்டு கொண்டு பெண்கள் செய்தார்கள். இன்றைக்கு அந்த நிலைமை மாறிவிட்டது. சமையலை ஒரு பாரமாக, ஒரு கஷ்டமான காரியமாக எண்ணுகிற வாலிபர்கள் நிறைந்து கொண்டிருக்கிற உலகம். என்ன எண்ணுகிறார்கள் என்றால், ஊர் சுற்றுவோம், ஹோட்டலில் சாப்பிடுவோம். ஆனால் அவங்க ஒன்று யோசிக்க மறந்துட்டாங்க, தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்று ஒன்று இருக்கிறது. இருக்கிற பணத்தையெல்லாம் ஊர் சுற்றவும், உழைக்கிற சம்பாதிக்கிற பணத்தையெல்லாம் ஹோட்டலிலே சாப்பிடவும் செலவழித்து விட்டால் எங்கே சேமிப்பு இருக்கும், சிக்கனமே இருக்காது. சிக்கனம் இல்லாவிட்டால் அந்த குடும்பம் எப்படி சந்தோஷமாக இருக்கும், அது தரித்திரத்துக்குள் போய்விடும் என்பதை யோசிக்கிற ஒரு அறிவு இல்லை. ஒரு வேடிக்கையான ஒரு காரியத்தை சொல்லுவார்கள், ஒரு மனைவி அப்படி அடிக்கடி ஊரெல்லாம் சுற்றி கொண்டு இருந்த அந்த மனைவி புருஷனுடைய ஒன்றால் சொன்னாலாம், இதுவரைக்கும் நான் போகாத ஒரு இடத்துக்கு என்னை கூட்டி கொண்டு போகலேன் அப்படின்னு சொன்னாலும், உடனே அந்த புருஷன் சொன்னாலாம், வா நம் பக்கத்திலே தான் இருக்கிறது, அதுதான் சமையலறை. பாருங்க, அந்த பெண் சமையலறை பக்கமே போனதில்லை என்கிறதை நாசுக்காக சுட்டி காட்டுகிற ஒரு காரியம். அப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இராதபடிக்கு வேதம் சொல்லுகிறபடி அது நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். அதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பாருங்கள், 68 சங்கீதத்தின் 13 வசனத்தை வாசிக்கிற பொழுது அதில் நாம் தெளிவாய் பார்க்கிறோம், நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும், வெள்ளியால் வெள்ளி பார்டர் கொடுக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும், பசும்பொன் நிறமாகிய அதனுடைய இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். சிறகுல இறகுகள் எல்லாம் சேர்ந்துதான் சிறகு. அப்போ இறகுகள் எல்லாம் பசும்பொன் நிறமா, அந்த இறகுகள் எல்லாம் பசும்பொன் நிறமான இறகுகள் எல்லாம் சேர்ந்த சிறகு வெள்ளியாலே அலங்கரிக்கப்பட்டதாய் இருக்கிறது என்று சொல்றேன். யார சொல்றானா, சமையல்ல இருந்து குடும்பத்துக்கு தேவையான சமையலை செய்கிற பெண்களுக்கு வேணும் சொல்லி இருக்கிற ஒரு காரியம். அப்போ அடுப்பு நடையில் கிடக்கிறோம் என்று நினைக்காதீர்கள், நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலே ஒரு பொன்னிறமான இறகுகள் உள்ள புறாவின் சிறகை போல, அது வெள்ளியினாலே பார்டர் கட்டப்பட்ட சிறகை போல அலங்காரமாக இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும். வீட்டு சமையல்ன்றது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். சில மனைவிகள் சொல்லுவாங்க, சில பெண்கள் சொல்லுவாங்க, என் புருஷனுக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் வீட்டில் எல்லாருக்கும் என் சமையல் ரொம்ப பிடிக்கும். அவங்களும் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் என் மனைவி சமைக்கிற மாதிரி யாரும் சமைக்க முடியாது, என் அம்மா சமைக்கிற மாதிரி சமைக்க முடியாது, என் மகள் சமைக்கிற மாதிரி மருமகள் சமைக்கிற மாதிரி யாராலும் சமைக்க முடியாது என்கிற ஒரு சர்டிஃபிகேட் பெறுகிறதற்காக பெண்கள் விரும்புகிறார்கள்.
எல்லா பண்புகளும் தாங்கள் சமைத்த உடனே அதை யாராவது பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிற ஒரு குணமாக அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி இந்த பண்புகள்லாம் சமையல் என்ன கற்றுக்கொண்டாவதாக நிறைய பண்டு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சமையலை கற்றுக்கொள்கிறார்கள். அது அவர்களுக்கு இருக்கிற ஒரு ஆர்வம். தன்னுடைய சமையலை புருஷன் பாராட்ட வேண்டும், பிள்ளைகளெல்லாம் விரும்பி சாப்பிட வேண்டும் என்கிறதான ஒரு எதிர்பார்ப்பு பெண்களுக்கு இருக்கிறபடினாலே அவர்கள் அந்த சமையலே எக்ஸ்பர்ட்டாக மாறிவிடுகிறார்கள். புதுசு புதுசாக எல்லாம் செய்யும். இன்றைக்கு நெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸை ஒவ்வொருத்தர் பெண்களும் போட்டு போட்டு விடுறாங்க. இதை அப்படி செய்யலாம், இதை இப்படி செய்யலாம்னு அதையெல்லாம் கற்றுக்கொண்டு பெண்களும் எக்ஸ்பர்ட்டாக மாறுகிறார்கள். ஆனால் அந்த குடும்பங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த சாப்பாடு புதுசு புதுசாக ஏதாவது வெரைட்டியாக அந்த பெண் சமைத்து கொடுக்குற பொழுது இந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆனால் எந்த குடும்பத்தில் சமையலே ஒரு பெரிய பாரமாக அதை ஒரு வேண்டா வெறுப்பாக ஸ்திரீகள் செய்ய ஆரம்பிக்கிறார்களோ அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்காது, அது ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்பமாக இருக்காது. இந்த ட்ரஸ்ட் என்கிற வார்த்தையில் இருக்கிற முதல் ட்ரூத்ஃபுல்னஸ் அல்லது உண்மை தன்மை என்று நான் சொன்னேன். அந்த ட்ரஸ்ட்ல இருக்கிற முதல் டீ போய்விட்டது என்று சொன்னால் அடுத்தது இருக்கிறது ரஸ்ட், RUST. ரஸ்ட் என்றால் துரு. அந்த குடும்பம் துருப்பிடித்த குடும்பமாக மாறும். துரு என்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு உலோகத்திலே அது துரு பிடிக்கிற பொழுது அந்த உலோகத்திலே அது இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உலோகத்தை அரித்து அந்த உலோகத்தை கொண்டிருக்கும் பிரயோஜனங்களாக இல்லாததாக அல்லது பலனற்றதாக அல்லது அது சீக்கிரத்திலே உடைந்து விழக்கூடிய அளவுக்கு அதை மாற்றுகிறது. அப்போ அந்த உண்மை தன்மை இல்லாத குடும்பம் நான் சொன்ன ட்ரஸ்ட் என்கிற பேஸில் டீ போய்விட்டது, அது ரஸ்ட் பிடிச்சது, நம்முடைய வாழ்க்கையை ரஸ்டாக அது மாற்றிவிடுகிறது என்பதை புரிந்து கொள்ளணும். இந்த தீயை எடுத்து போடுகிறதற்கு ஒருவன் உலகத்தில் சுற்றி கொண்டே இருக்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகைதேடி சுற்றி திருகிற பிசாசு அதுதான் நம்முடைய ஒரு முக்கியமான ஆயுதமாக, அதாவது உண்மையை எடுக்கிறதுக்காக ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தினால் அதற்கு பேர் சந்தேகம், ஆங்கிலத்திலே டவுட் என்று சொல்லுவார்கள். ஒரு குடும்பத்திலே ஒருவருக்கு ஒருவர் சந்தேகம் உண்டாகிற பொழுது அந்த ட்ரஸ்ட் அல்லது பரஸ்பர நம்பிக்கை அழிந்து போகிறது, அந்த குடும்பம் அழிகிறதுக்கு அது வழிவகுக்கிறது. அப்போ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், டவுட் வந்துவிட்டால் நீ அவுட், நீ ஆட்டம் இழந்து விடுவாய், உன்னுடைய ஆட்டம் எல்லாம் முடிந்துவிடும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆதாமின் குடும்பத்திலே மகிழ்ச்சி இல்லாமல் போனது, அதாவது ஒரு ஏர் கண்டிஷன் தோட்டத்தில் இருந்து வெளியிலே வெயிலிலே வியர்வை சிந்தி கடுமையாய் உழைத்து பிழைக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு எல்லா சந்தோஷமும் இழந்து போகிறதுக்கு காரணம் சாத்தான் போட்ட ஒரு சந்தேகம் வாய்ப்புள்ளே. அவன் கேட்கிற ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தையிலே ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்தான், தேவனுடைய நோக்கத்திலே அவனுடைய செயலே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி வைத்தான். இது பிசாசு கொண்டு வருகிறபடினால் தான் இன்றைக்கு கூட நாம் சொல்கிற பொழுது சந்தேக பேய் அல்லது சந்தேக பிசாசு என்று சொல்லும். அவள் சந்தேக பேய் பிடித்து ஆட்டுகிறது, அவள் சரியான சந்தேக பிசாசு. இப்படிதான் வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி வரானா நேரடியாக வரல, ஒரு சர்ப்பத்தின் ரூபத்தில் வந்து அப்படியே சம்பாஷணை ஆரம்பித்து அப்படியே நைஸா அந்த சந்தேகத்தை போட்டுவிட்டு போனான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு குடும்பத்தில் இந்த சந்தேகத்தை உள்ளே நுழைக்கிறதுக்கு பிசாசு அந்த குடும்பத்தில் உள்ள நபர்கள் மூலமாகவோ அல்லது அவருடைய உறவினர்கள் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாக கிரியை செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மூலமாகத்தான் சந்தேகத்தை உள்ளே அனுப்புவான், அவர்கள் தங்கள் வார்த்தையினாலே அந்த குடும்பத்திலே ஒரு சந்தேகத்தை விதைத்து விடுவார்கள். ஆகவே அவருடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளே ஒரு மூன்றாவது நபரை ஆதாம் ஏவாளுக்குள்ளே சர்ப்பம் என்கிற ஒரு மூன்றாவது நபர் புகுந்த போது அங்கே இருந்த மகிழ்ச்சியான குடும்பம் மகிழ்ச்சி அற்ற குடும்பமாய் மாறினது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பங்கள் மாறும். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:3 வாசிக்கிற பொழுது இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தாலொழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. ரெண்டு பேர் ஒன்னா நடக்கணும்னா ரெண்டு பேருக்கும் ஒரு மனம் இருக்கும். அப்போ புருஷனும் மனைவியும் ஒருமனப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் குடும்ப வாழ்க்கையிலே ஒன்றாய் இணைந்து நடந்து போவார்கள். ஒருமனம் இல்லாவிட்டால் ஒருவன் வலது பக்கமும் ஒருத்தி இடது பக்கமும் அல்லது ஒருவன் வடக்கு திசையிலும் ஒருத்தி தென் திசையிலும் போக ஆரம்பித்தால் ஒன்று சேர்ந்து போக முடியாது. அந்த குடும்பம் கேவலமான ஒரு நிலைமைக்கு போய்விடக்கூடிய ஒரு அபாயம்.
அல்லது சந்தோஷத்தை இழந்து போகக்கூடிய ஒரு அபாயத்தை இது ஏற்படுகிறது. டவுட் என்று சொல்லுகிறது இல்லையா, அந்த டீர்ங்கிறது பார்த்தா டிகிங் த பாஸ்ட், பழச கிளறல், பழைய கலரியங்களை கிளற ஆரம்பித்தாலே மகிழ்ச்சி இல்லாமல் போய்விடும். அப்போ ஒரு குடும்பத்தில் ஏற்கனவே கடந்து போனவைகளை மறந்து நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் மட்டும் நினைவிலே கொண்டு செயல்படுகிற பொழுது அங்கே நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி குறையாது. பழச துவண்ட ஆரம்பித்தாலே அது மகிழ்ச்சி எடுத்து போடும். இப்போ அந்த சந்தேகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே அவனுடைய இருதயத்துக்குள்ளே பிரவேசித்த உடனே இந்த மைண்ட் வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறது, அது உண்மைதானா இல்லையா அப்படி என்று அதை துப்பறிய ஆரம்பிக்கிறது. எப்படி என்று சொன்னால், மகன் வேலையிலிருந்து வந்தோடனே அவனுடைய அம்மா சொல்லுவார், எப்பா நீ வேலைக்கு போனோடனே அவன் யாருக்கோ ஃபோன் பண்ணா சிரிச்சு சிரிச்சு பேசுறா, என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அதே போல இந்த பெண்ணிடத்துல யாராவது அவங்க சொந்தக்காரங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உன் புருஷன் யாரோ ஒரு பொண்ணை பைக்கில் கூட்டிட்டு கூட்டிட்டு சுற்றுறான், நிறைய பேர் பார்த்துருக்காங்க, நானும் பார்த்தேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோ. இதெல்லாம் எங்கே வருகிறது என்று சொன்னால் இந்த டிவி சீரியலை பார்க்கறதுனாலே வருகிற பிரச்சனைகள். எல்லாவற்றையும் சந்தேக கண்கொண்டு பார்க்கிறது, அல்லது எல்லாவற்றையும் இந்த டிவி பார்த்து சீரியலை பார்த்து அதில் நடக்கிற காரியங்கள்லாம் அப்படியே அவங்களே அறியாமலே மனசுக்குள்ளே பதிந்து போனபடினாலே அவருடைய வார்த்தைகளும் மற்ற குடும்பங்களை கலைக்கிறதுக்காக அப்படி போடப்படுகிறது. அது சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு யுக்தி. முன்பு சினிமாவுக்கு பைத்தியமாக இருந்த ஆட்களை விட இன்னைக்கு பெண்களிலே அநேக பேர் டிவி சீரியல் பைத்தியமாக இருக்கிறார். என்ன காரியமானாலும் சரி, ஒரு சீரியலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா ஒரு சினிமா பார்த்தா கூட அது 3 மணி நேரத்தில் 2.5 மணி நேரத்தில் முடிந்து விடுது, அதோடு இந்த கதை முடிஞ்சு போச்சு. இந்த டிவி சீரியல் வருஷக்கணக்காக மெகா சீரியல், அதை பார்க்கணும்னா அந்த நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரம், அந்த 1/2 மணி நேரத்தில் கர்த்தனுக்கு கொடுக்குற நேரமாக இருந்தாலும் சரி, புருஷனுக்கு கொடுக்குற நேரமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளை கவனிக்கிற நேரமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பிசாசு இழுத்து கொண்டு வந்து அந்த டிவி முன்னாடியே உட்கார வைக்கிற ஒரு அபாயகரமான உலகத்திலே நாம் இருக்கிறோம். அது அவர்கள் ஏதோ கேளிக்கையாக நினைக்கிறார்கள், ஆனால் அந்த பார்க்கிற காரியங்கள் அவர்கள் மனதுக்குள்ளே உள் மனதிலே ஆழமாய் பதிந்து இந்த சந்தேகத்தை உருவாக்குகிறது என்பதை புரியாத குடும்பங்கள் அநேகம், அதனாலே அழிந்து போன குடும்பங்களும் அநேகம். அப்ப யாராவது இந்த மாதிரி காரியங்களை சொல்லுகிற பொழுது, ஒரு சந்தேகத்திலே வருகிற பொழுது ஒன்றை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, அது நம்முடைய வாழ்க்கை கெட்டுப்போய்விடுமோ திசை மாறிவிடுமோ என்ற ஒரு பயத்தை உருவாக்குகிற பொழுது 56 சங்கீதத்தின் 3 வசனத்திலே தேவன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். இந்தியில வாசிக்கிற பொழுது எனக்கு பயம் உண்டாகிற வேளையிலே என்னுடைய நம்பிக்கை நான் உண்மையில் வைப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கு. அதுதான் செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை வருமோ, இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது என்ன ஆண்டவரே என்று ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவர் மேலே நம்பிக்கை வைத்து காரியங்களை ஒப்புக் கொடுக்கிற பொழுது அவர் நம்மை வழி நடத்துவார். நம்ம போயிட்டு இது உண்மையா பொய்யான்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவர் நம்மை நேவிகேட் பண்ணுவார், அவர் வழி நடத்துவார். அதனால நம்முடைய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில முதலாவதாக செய்ய வேண்டிய ஒரு காரியம், இந்த சந்தேக பேய் வீட்டுக்குள்ளே நுழைய விடாதபடி தடுத்து விடுங்கள். அப்படி சந்தேக பேய் நுழைய ஆரம்பிக்கிற பொழுது நேரடியாக அதை தெளிவுபடுத்தி விடுங்கள், கிளாரிஃபை ஸ்ட்ரைட் அவே, அப்பதான் அந்த குடும்பத்தில் அமைதி நிலவ முடியும். நேரடியாக கேட்டு விடுங்கள். ஆனா கேட்கிற பொழுது குற்றஞ்சாட்டுகிற மாதிரி கேட்டால் அது கதையே மாறி போயிடும். எப்படின்னா, யாரோ ஒருத்தி பைக்ல வச்சுட்டு சுத்துறீங்களாமே, என்னது யாரா அப்படி கேட்டா முடிஞ்சு போச்சு. உன்னை விட ரொம்ப நல்லவா, எனக்கு அவள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பதில் சொல்லிட்டாங்க, உங்க குடும்பத்தில் முடிஞ்சு போச்சு கதை, சந்தோஷமே போயிடும். அதனால அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. என்ன எனக்கு எங்க போனீங்க அப்படின்னு மெல்ல ஆரம்பிச்சு வரும்போது அவனா சொல்லிவிடும். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், கிளாரிஃபிகேஷனுக்கு ரெண்டு பேருமே காத்திருக்காத படிக்கு அன்றன்று உள்ள சம்பவங்களை ஒருவருக்கு ஒருவர்
அதாவது எதெல்லாம் சந்தேகத்தை உருவாக்குமோ மற்றவர்கள் பார்த்து ஒரு பொய்யான தகவலை பரப்பி விடுவார்களோ சந்தேகத்தை ஏற்படுத்தி விடுவார்களோ அதை செய்யாதபடிக்கு அங்கு நடந்த காரியங்கள் விசேஷமாக இப்படிப்பட்ட காரியங்களை ஒருவர் பொருள் பகிர்ந்து கொள்கிற பொழுது மற்றவர்கள் சொல்கிறதுக்கு முன்பாகவே பகிர்ந்து விட்டால் மற்றவர்கள் சொல்கிற பொழுது இது எனக்கு தெரியும் அப்போசன் ஏற்கனவே சொல்றாரு நீங்க உங்க வாயை மூடிட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லது என் மனைவியை பற்றி எனக்கு தெரியும் நீ கொஞ்ச நேரம் சும்மா இருமா அவ ஃப்ரெண்டோட பேசினா அல்லது அவங்க சொந்தக்காரங்களோட பேசினா சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே பிரச்சனை அங்கேயே சால்வ் ஆகும். அப்ப இன்னைக்கு இப்படி இப்படி நடந்தது எப்படி சொன்னால் பாருங்க ஆபீஸ்ல போனேன் திடீர்னு எங்க ஆபீஸ்ல இருந்த ஸ்டெனோவுக்கு பயங்கரமான வயிற்று வலி வந்து ஒரு வண்டி இல்லை உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க நீங்க கொஞ்சம் வண்டியில் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் விட்டுறீங்களான்னு கேட்டாங்க நானும் ஆபத்துக்கு பாவங்கள்னு கொண்டு போய் விட்டு வந்தேன் நான் அந்த டாக்டர் சொன்னால் நல்ல டைம்ல கொண்டு வந்தீங்க வேற படம் இல்லைன்னா ரொம்ப சீரியஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ஒரு கதை காரியத்தை சொன்னீங்கன்னு வச்சுங்க அவன் சொன்னான் அவன் கொண்ட அவன் புருஷன் எவனையோ கூப்பிட்டு வச்சுக்கிட்டு சுற்றுறான் அப்படின்னு சொல்கிற கதைக்கு வைக்கோ நீ இந்த எங்கள் குடும்பத்தில் நுழையாதே என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அங்கே அப்போ இந்த உண்மை பேசுகிற ஒரு தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொழுது ஒருவருக்கொரு காரியங்களை பேசுங்க பேசுங்க அன்னைக்கு நடந்த காரியங்கள் எல்லாம் அப்படி சொல்ல தயங்காதீங்க அதுவேளை ஒருவேளை சில்லி மாதிரி தெரியலாம் ஆனால் சில்லி திங்ஸ் கூட பின்னாட்டிலே வருகிற ஒரு சந்தேகத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு காரியமாக நீங்கள் உண்மையை பேசுகிறது உண்மையை சொல்லுகிறது உங்களுக்கு உதவி செய்யும் ஆகவேதான் மேலும் சொல்றது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் இரண்டாவதாக ஒரு குடும்பத்திலே சந்தோஷம் நிலைத்து நிற்கிறதற்கு அண்டர்ஸ்டாண்டிங் அதில் இருக்கிறையும் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளுதல் அப்போ ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் புருஷனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது மனைவிக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது இப்படி ஒவ்வொன்றையும் இரண்டு பேரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரை ஒருவர் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருடைய சுபாவத்தை ஒருவர் நன்றாய் புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் அதற்கு ஏற்றபடி ஒவ்வொருவரும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற பொழுது அங்கே சந்தோஷ குறைச்சல் இருக்காது என்ன கேட்கிறார்கள் தனித்தனியாக கொடுத்து ஒரு பேர் ஒரு பேப்பர் கொடுத்துருவாங்க அதுல மனைவி கேட்பா புருஷனுக்கு என்ன நிறம் பிடிக்கும் என்ன சாப்பாடு பிடிக்கும் அவனுடைய ஹாபிஸ் என்ன இப்படிதான் நிறைய கேள்விகள் அதே மாதிரி புருஷனுக்கு மனைவிக்கு பிடிக்கிற காரியங்களை கேட்பாரு யாரு சரியாய் மேட்ச் பண்ணுகிறார்களோ மனைவிக்கு பிடித்த மனைவி தனக்கு பிடிச்சது எழுதியிருக்கணும் புருஷனும் தனக்கு பிடிச்சது எழுதியிருக்கணும் ரெண்டு பேரும் புருஷன் அதாவது மனைவி தனக்கு பிடிச்சதையும் புருஷனுக்கு பிடிச்சது எழுதணும் புருஷன் தனக்கு பிடிச்சதையும் மனைவிக்கு பிடிச்சது எழுதணும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து அதில் 100% ரெண்டு பேரும் ஒத்து போகிறவர்களை மேட் ஃபார் ஈச் அதர் ஒருவருக்காக ஒருவர் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்கிற ஒரு தலைப்பை கொடுத்து அவர்களுக்கு பரிசு கொடுக்கிறார்கள் அப்ப நம் புருஷனும் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் புருஷனத்தில் எதை எந்த சமயத்தில் எப்படி பேசணும் அப்படின்னு மனைவி தெரியணும் மனைவி இடத்திலே பேசுகிறதுக்கும் புருஷனும் மனைவி எப்படி இருக்கிற பொழுது எந்த சந்தர்ப்பத்தில் எதை சொல்லுகிறது என்பதை அங்கே புரிந்து கொள்ளணும் புரிந்து கொண்டால் அங்கே பிரச்சனை இல்லை சில மனைவிகள் பார்த்தோன்னா புருஷன் தெரியும் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஆஃபீஸில் என்ன நடந்ததோ தெரியாது வந்த உடனே தான் வீட்டில் இருந்து வாங்க உங்கள் பையன் பண்ணுற வேலையை பாருங்க அப்படின்னு உங்கள் அம்மா பண்ணுற வேலையை பாருங்க அல்லது உங்கள் தங்கச்சி பண்ணுற வேலையை பாருங்கண்டு எடுத்த உடனே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிற பொழுது அவன் ஏற்கனவே எரிச்சலில் வர்றவன் என்ன ஆவான் என்று சொன்னால் தன் மனைவி மேலே கடிந்து கொள்ளுகிறவனாய் எரிச்சல் அடைகிறவனாய் மாறுகிற பொழுது அங்கே ஒரு சண்டை வந்து அப்புறம் ரெண்டு பேருக்கு ஒரு கோபம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டாங்க இப்படியாக இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் அப்ப சில காரியங்களிலே புரிந்து கொள்ளாமல் காரியங்கள் நடந்து விட்டால் ஒன்று செய்யணும் அந்த கோபத்தை வைத்துக் கொண்டிருந்தபடிக்கு அதை பேசி தீர்த்து விட வேண்டும் அதான் ஒரு கவிஞன் பாடினால் உச்சி வெயில் சூரியனை மேகம் மூடுது நம் உள்ள நின்னும் சூரியனை கோபம் மூடுது காற்றடித்தால் மேகம் மாறி வெளிச்சமாகுது பேசி கலந்து விட்டால் கோபம் மாறி நேசமாகும் ஒரு உலக கவிஞனே அழகாக சொல்லி தருகிறான் அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை புரிந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளாமல் சில காரியங்களை பேசி அதன் மூலமாய் ஒரு சண்டை வந்து விட்டது என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் அதை பேசி தீர்த்து சந்தோஷமாய் மாறிவிட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது உங்கள் எரிச்சல் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பே தனியே கடவுது அப்ப தனிக்கிற வேலையில ரெண்டு பேரும் சேர்ந்து ஈடுபடணும் அதை
எனக்கு தெரியாது நீ பார்த்துக்கோ உன்னால தான் வந்தது என்னால தான் வந்தது இந்த குற்றச்சாட்டை ஒருவர் மேல் ஒருவர் வைத்து விட்டு கண்டினியூ பண்ணுகிற பொழுது பிசாசு சீக்கிரமாய் உள்ளே நுழைந்திருக்கிறார். மூன்றாவதாக லவ் ஈச் அதர், ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள். வேதம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். மனைவிகளே உங்கள் புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படைந்திருக்கு. வேதம் சொல்லுங்க மனைவிகள் புருஷரில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லவில்லை, புருஷர்கள் மனைவிகளிலே அன்பு கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஏன்னா மனைவி ஆட்டோமேட்டிக்கா புருஷர்கள் அன்பு கூறுகிறதுக்கு அவளை நியமித்திருக்கிறார். ஏனென்றால் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வார் என்று ஏவாள் இடத்திலே ஆண்டவர் சொல்லிவிட்டார். அதனால இங்கே சொல்லுகிற ஒரு காரியம், ஏவாள் என்ன காரியத்தில் அந்த பிரச்சனையை உருவாக்கினால் என்று சொன்னால் புருஷனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல், புருஷன் சொன்னான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இந்த மரத்தின் கனியை புசிக்கக்கூடாது, அதை மீறினபடினால் அதுக்கு கீழ்படியாமல் போனபடினாலே தான். அதனால இவன் ஆண்டவர் விசாரிக்கிற பொழுது நீர் தந்த அந்த பெண் என்று அவனை திருத்தி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னுடைய சரீரம் நீ அவளிலே அன்பு கூறு, மனைவியத்தை சொல்கிறார் நீ உன் புருஷனுக்கு கீழ்படு. இந்த ரெண்டும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்திருக்கிற ஒரு காரியம். மனைவி வந்து அவன் இடத்துல அன்பு கூறுந்தா நான் கீழ்படுவேன் அப்படி சொல்லக்கூடாது, புருஷனும் அவன் எனக்கு கீழ்படிஞ்சா நான் அவளை அன்பு கூறுவேன் என்று சொல்லக்கூடாது. புருஷனுக்கு சொல்லப்பட்ட கட்டளை அவளிலே அன்பு கூறு, அன்பு கூர்ந்து கொண்டேன். மனைவிக்கு சொல்லப்பட்ட கட்டளை புருஷனுக்கு எந்த காரியத்திலும் கீழ்படி நீ கீழ்படிந்து கொண்டேன். இது மற்றவர்கள் செய்கிறது அவன் செய்யட்டும் அவ செய்யட்டும் என்று எதிர்பார்க்காதபடிக்கு நான் செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன் என்று செய்கிற பொழுது அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி உருவாகுது. சில குடும்பத்தில் பார்த்தோன்னா வெளிநாட்டு கலாச்சாரம் மாதிரி ஐ லவ் யூ டியர் ஐ அப்படின்னு வார்த்தையிலே சொல்ல ஐ லவ் யூ நான் அதை நேசிக்கிறேன் அதில் அன்பை செய்கையிலே வெறும் வார்த்தையிலே ஒரு சந்தோஷம் வருகிறதில்லை. அன்பு வெளிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு காரியம், வாயில் சொல்லப்பட வேண்டியதில்லை, அன்பு கூறுகிறது செய்கையிலே வெளிப்பட வேண்டும். ஆனால் நிறைய புருஷர்களுக்கு தன்னுடைய அன்பை எப்படி மனைவியிடத்திலே வெளிப்படுத்துகிறது என்பது தெரியாத மக்குகளாக இருக்கிறார். நிறைய பேர் எப்படி அன்பை வெளிப்படுத்துறது தெரியாது, அதுதான் பிரச்சனை. அப்போ எப்படி அன்பை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் அவருடைய பிறந்த நாளில் அல்லது திருமண நாளில் அவளுக்கு ஒரு பிரசன்டேஷன் கொடுக்குற பொழுது அவருடைய உள்ள மகிழ்கிறது அன்பு, ஐயோ என் புருஷன் எம்எல்ஏ எவ்வளோ அன்பாக இருக்காரு, நல்லா பிறந்தநாளும் ஞாபகம் திருமண நாளும் ஞாபகம்ச்சிருக்காரு. அன்னைக்கு உங்க நிறைய பேருக்கு அது மறந்து இருக்கும், புருஷர்களுக்கு ஒரு நல்ல மறதி எங்கன்னா அதில் தான் நீங்கள் தங்களுடைய பிறந்தநாளும் மறந்து போயிடும், மனைவியுடைய பிறந்தநாளும் மறந்து போயிடும், பிள்ளைகளுடைய பிறந்தநாளும் மறந்து போயிடும், முக்கியமாக தங்களுடைய திருமண நாள் ஞாபகத்தில் இருக்கும். இதுதான் பிரச்சனை. அது மட்டுமல்ல அந்த அன்பை இன்னொரு காரியத்தில் எப்படி பண்ணால் மனைவி ரொம்ப ஆசையாக எதையாவது சமைச்சு கொண்டு வந்து கொடுத்தானா அது ஒரு கமெண்ட் கொடுக்க வேண்டும் என்று அவள் எதிர்பார்க்கிறார். எப்படி இருந்ததுன்னு அவள் கேட்டு பதில் கொடுக்கறது கூட அதை சாப்பிட்ட உடனே இப்படி இருந்தது நல்லா இருந்தது அப்படி என்று சொல்லி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். நிறைய புருஷனுக்கு தெரியாதபடினால் தான் பிரச்சனைகள் குடும்பத்திலே வருகிறது. அப்போ புருஷர்களை தெரிந்து கொள்ளணும். ஆனால் அதே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்படின்னு சொன்னால் ஒரு கதை சொல்லுவார்கள், ஒரு புருஷன் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தது, அவன் தன் நண்பர்கிட்ட சொன்னாங்க நான் என்ன சொன்னாலும் மனைவி மனைவி எரிந்து விடுறா, அப்போ நீ வந்து அவளுடைய சமையலை பாராட்டுறியா? அப்படி ஒன்றும் பாராட்டுறது ஞாபகமே இல்லை, நான் பாராட்டுறேன், நல்லா சமைக்கிறா திருப்தியாக இருக்கு சந்தோஷமாக சாப்பிட்டு போயிடும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன், அதுதான் தப்பு, போய் அவருடைய சமையலையும் புகழ்ந்து பேசி. அப்போ அன்னைக்கு வந்து அவன் தீர்மானம் பண்ணிட்டு வந்தானா இன்னைக்கு போனோடனே மனைவியிட்ட பார்த்து அவருடைய சமையலே புகழணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோடு வந்தானோ, வந்தோடனா அவள் ரசம் வச்சிருந்தான் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டான், நல்லா இல்லை என்னடா என்னால் இருக்கிற மாதிரி இல்லை இன்றைக்கி நல்லாவே இல்லையே, சரி என்னால் நண்பன் சொல்லியிருக்கிறான் பாராட்டணும்னு, அப்போ தான் அந்த அன்பு விடை கொடுத்து சொன்னால் இன்றைக்கி என்ன ரசம் எவ்வளோ சுவையாக இருக்குது அப்படி இப்படின்னு இந்நாள் வச்சு நான் இது நாள் வரைக்கும் வச்ச அவனுடைய சமையலை விட நீ தான் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொன்னால் அதை கேட்டோன்னா அவன் முகம் மனசு சந்தோஷமாக இல்லை அப்படியே கட்டு கட்டுன்னாச்சான். இவனுக்கு ஒன்றும் புரியலை, ஏன்னா அவன் நண்பன் சொன்னால் பாராட்டினா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பாராட்டினா இவன் முகம் அப்படியே கோபத்தில் கொந்தளிக்கணும். அவன் என்னவா அப்படின்னா ஆமாம் நான் இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னெல்லாமோ சமைச்சு கொடுத்தேன் அப்போல்லாம் பாராட்டலை, இன்னைக்கு உடம்பு சரியில்லை பக்கத்து வீட்டுக்காரி வந்து ரசம்னு ஏதோ வச்சு கொடுத்துருப்போனா அதை போய் பாராட்டுறீங்களே உங்களை என்ன சொல்கிறது, இப்படிலாம் ஏறக்கூடாமல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது புருஷனுடைய கடமை, அதை எச்சரிக்க வேண்டியது என்னுடைய கடமை நான் சொல்கிறேன். அடுத்தபடியாக ரெபுடேஷன் அல்லது ரெஸ்பெக்ட், ஒருவரை ஒருவர் ரெஸ்பெக்ட் ஈச் அதர்,
ஒரு குடும்ப மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி, முக்கியமாக மற்றவர்கள் மத்தியிலே நண்பர்கள் மத்தியிலோ உறவினர்கள் மத்தியிலோ ஒருவரை ஒருவர் மட்டம் தட்டுகிற காரியத்தை செய்யாமல் இருங்கள். ஒருவரை ஒருவர் குறை சொல்லுகிற காரியம் மற்றவர்களிடத்தில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் இதைத்தான் ஒருவருடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம், சுய கௌரவம். அது தாக்கப்படுகிற பொழுது யாராலும் பொறுத்து கொள்ள முடியாது. அங்கே அன்பு உருவாகாது, பகை உருவாகும். ரெஸ்பெக்ட் பண்ணுகிறது அல்லது ரெபுடேஷனை பாதுகாக்கிற ஒரு சுபாவம் நம்ம மத்தியில் இருக்கும். நிறைய பேர் என்னன்னா, எல்லாரும் முன்னாடி ஒருத்தர் கிண்டல் பண்ணி விடுறது, அதாவது மனைவியை பயங்கரமாக கிண்டல் பண்ணி கேலி பண்ணி விடுகிறது, அதே மாதிரி புருஷனை மனைவி கிண்டல் பண்ணி கேலி பண்ணி விடுகிறது, இதெல்லாம் அவர் அந்த இடத்த சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளத்துக்குள்ள தச்சு அது ஒரு பயங்கர ரணத்தை உண்டு பண்ணி குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கெடுக்கும். ஐந்தாவதாக சாட்டிஸ்ஃபேக்ஷன், எஸ் என்று சொல்லப்படுகிற சாட்டிஸ்ஃபேக்ஷன், மன நிறைவு, மன ரம்மியம். பவுல் சொல்கிறான், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். குறைவாக இருந்தாலும் சரி, நிறைவாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்விடுவேன். இதுதான் ஒருவருக்கு ஒருவர் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஒரு சுபாவம் இருக்கும் என்று சொன்னால் ஒருவரில் ஒருவர் திருப்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். அட்ஜஸ்ட் பண்ணுகிற ஒரு சுபாவம், இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அல்லது திருப்தி அல்லது மன நிறைவு வராமல் போகிறதுக்கு காரணம், நான் ஒருவரை இன்னொருவரோடு கம்பேர் பண்ணி பார்க்கிறது. அப்போ புருஷனை வேறு யாரோடு கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ள எங்கள் அண்ணா அந்த குடும்பத்தில் எவ்வளோ நல்லா இருக்கார், நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கம்பாரிசன் பண்ணாதீங்க. அதே மாதிரி மனைவியும் கூட அப்படி, ஏன் தங்கச்சி பார்த்து எவ்வளோ இருக்க நீ இருக்க இப்படியெல்லாம் சொல்லி ஒருவரோடு ஒருவர் கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுக்கு மனநிறைவு வராது, அந்த குறைகள் தான் பெரிதாய் தெரியும். அதான் சொல்றேன், அடுத்தாத்து அம்புஜம் கதையெல்லாம் நமக்கு வேண்டும். அவங்க வீடு எப்படி போனாலும் அடுத்த ஆத்து கதை அடுத்த ஆத்தோடைய போட்டோம், நம்ம ஆத்து கதையை நம்ம பார்ப்போம் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே உருவாக்க வேண்டியது. அதான் சொல்றது, இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி என்று ஒரு கவிஞன் எழுதியிருக்கிறான். நான் கொஞ்சம் மாற்றி போறேன், இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் விசுவாசி. அப்ப தேவனை விசுவாசிக்கிறவன் மன ரம்மியமாய் இருப்பான். அதனாலதான் சொல்ல, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று யாக்கோபு எழுதுகிறது. நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், எது நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எது நமக்கு தேவையோ அதைத்தான் தேவன் தருவாரே தவிர, நமக்கு தேவையில்லாததை அல்லது நம்மை அவருடைய அன்பிலிருந்து அவருடைய வழியிலிருந்து விலக்குகிற காரியங்கள் எல்லாம் தேவன் தரமாட்டார். அப்ப இருக்கிறதை வைத்து தேவன் தந்ததை கொண்டு ஒரு திருப்தியான மனநிறைவோடு வாழ்கிற வாழ்க்கை. எனக்கு இவளை மனைவியாக தந்தார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அதிலே திருப்தி அடைகிறவாய், இவர் என்னுடைய கணவராக வாய்த்தது தேவன் தந்த கிருபை, இவரே எனக்கு போதும் என்று அதிலே மனநிறைவோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஒரு குடும்பத்தை மகிழ்ச்சிக்குள்ளாய் நடத்தும். ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறவர்களாய் அப்பொழுது மாறிக்கொள்வார்கள். கடைசியாக டி, அதனுடைய ட்ரஸ்டில் உள்ள கடைசி டி, தேங்க்ஃபுல்னஸ், நன்றி அறிதல் உள்ளவர்கள். இப்போ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், யாராக இருந்தாலும் சரி, மனைவி உறவினர்கள் நம்ம உதவி செய்தால் புருஷன் அந்த குடும்பத்தில் இருக்க நன்றி உள்ளவாய் இருக்கும். புருஷனுடைய குடும்பத்தில் இருந்து யாராவது உதவிகளை செய்கிறவர்களாக இருந்தால் மனைவி அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, எல்லா காரியங்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்கும். அதே போல மனைவி ஒரு காரியத்தை புருஷனுக்காக செய்கிற பொழுது புருஷன் அவளை நன்றி சொல்லி பாராட்டுகிறவனாக இருக்கணும். புருஷனையும் அதே போல் மனைவி நன்றி சொல்லி பாராட்டுகிறவனாக இருக்க வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. இந்த காரியங்கள் அந்த ட்ரஸ்ட், இந்த சொல்லப்பட்ட இந்த ஐந்து காரியங்களை, அதில் லவ் ஈச்சர் என்கிற எல் என்கிற ஒரு வார்த்தையை புரிந்தா சேர்த்துக்கலாம், அது லார்ட் எல், ஆகவே ட்ரஸ்ட் இன் த லார்ட். அப்போ அந்த அன்பு, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அந்த அன்பும் சேர்கிற பொழுது இந்த ஆறு காரியங்களை வாழ்க்கையிலே சரியாய் கடைபிடிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் அந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்த அல்லது உருவாக்கின ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் எழுந்து கட்டுகிறவர்களாய் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறவர்களாய் மாறுகிறோம்.
நான் முதல் சொன்னேன் நம்முடைய குடும்பம் ஒரு பிரயாணம் போகிற கார். கார் பிரயாணம் போகிறது வழியிலே நின்று விட்டது, ஒன்று பஞ்சராகி நிற்கும் அல்லது என்ஜின் கோளாறிலே நிற்கும். நாம் உடனே என்ன செய்வோம், அந்த வண்டிக்குள்ளேயே உட்காந்துட்டு இருப்போமா? அது தானாகவே சரியாகும் இல்லையே? அதை சரி செய்துவிட்டு போகத்தானே முயற்சி செய்வோம். சரி இதோடு போச்சு நம்ம வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டுருமா? இல்லை, அந்த காரை சரி செய்து, ஒன்று பஞ்சர்னா அதுக்கு பஞ்சர் ஊற்றி அல்லது என்ஜினில் கோளாறுனா ஒரு மெக்கானிக் கொண்டு வந்து என்ஜினை சரி பண்ணி நாம் ஓட்டி திரும்ப போக வேண்டிய இலக்கை அடைகிறது போல நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் வருகிற இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து அதுக்கு நம்மை அதுக்கு சரி செய்கிறதுக்கு மெக்கானிக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக அவர் ஆலோசனை கருத்து அவர் தருகிற ஆலோசனைப்படி நாம் செயல்பட ஆரம்பிக்கிற பொழுது நம்முடைய குடும்பம் ஒரு மகிழ்ச்சி உள்ள குடும்பமாய் ஆண்டவர் ஏற்படுத்தின நோக்கத்தை நிறைவேற்றுகிற குடும்பமாய் மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எல்லாரும் தலைகளை தாழ்த்துவோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பை தகப்பனே, இந்த நாளிலும் கத்தனைகளோடு பேசின வார்த்தைகளுக்காகவுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, இன்றைக்கு அநேக குடும்பங்கள் மகிழ்ச்சியை இழந்து ஆண்டவரே எல்லா சந்தோஷத்தையும் தொலைத்துவிட்டவர்களாய் ஆண்டவரை ஒன்று சேர்ந்து வாழ முடியாதவர்களாய் அல்லது பேருக்கான ஒரு குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலே கத்த மகிழ்ச்சியுள்ள ஒரு குடும்பமாய் நாங்கள் வாழ்வதற்கான ஆலோசனைகளை எங்களுக்கு தந்தீர். எல்லாம் ஆண்டவரே செய்ய முடியாத காரியங்கள் அல்ல, லேசான காரியங்கள். எங்கள் கருத்தூண்டி அவைகளை நாங்கள் செய்ய ஆரம்பிக்கிற பொழுது கத்தர் எங்களுக்கு துணையாக இருக்கிறீர். ஆகவே மூளைக்கல்லாக உண்மை வைத்து எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்ப, திரும்ப கட்டி எழுப்ப ஒவ்வொரு உதவி செய்யும்படியாக உங்களுடைய கத்தையை கொடுக்கிறோம். கத்த தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. சகல துதி கண்ண மகிமையும் மக்கையும் செலுத்துகிறோம். மேற்படி இயேசு கிறிஸ்துவின் மூலம் சபங்களும்